ஆமாம் கிடையாது பாமக பாஜகவை கூட அரசியல் மாற்றமில்லை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் பட் நம்ம வேணால் இந்த டீ கப்பு இந்த ஸ்கிரிப்ட் பேப்பரு இந்த செட்டப் சேரு டேபிள்லாம் இருக்கலாம் அரசியலில் இப்படி மாற்றாமல் மாறா மாற்றம் இல்லாமல் அரசியலை தொடர்ந்து செயல்படவே முடியாது இல்லையா ஏன்னா இதே திருமாலன் அவர்கள் வந்து பிஜேபி இருந்த அலைன்ஸ்ல இருந்திருக்காரு பாமக இருந்த அது அவருக்குமே தெரியும் சொல்றாரு இதுக்கப்புறம் கூட்டணி கிடையாது இல்லையா நம்ம ரொம்ப கவனமாக நுட்பமாக பேச வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெகு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் எவ்வளோ கட்சிக்கு எவ்வளோ பின்னடைவு வந்தாலும் சரி பாஜக பாமக இருக்கக்கூடிய ஏதாவது கூட்டணியில் அவங்க இருந்தாங்கன்னா அந்த கூட்டணியில் விசிகா ஒரு காலமும் இருக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு இது முதல் தடவை இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி பேச ஒரு ஒரு மூன்று நான்கு முறை காட்டமாக பேசியிருக்காரு திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிறார் என்ன அலையன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா திமுக கூட பே பிஜேபி கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் வரும்போது சார் திமுக பிஜேபி கூட கூட்டணி போகிற மாதிரி இருக்கே நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறது பாமக வந்தால் வட மாநிலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்களாமே துரைமுருகன் எல்லாம் பாமகவை உள்ளே சேர்த்து சேர்ப்பதற்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போல்லாம் அவருடைய பதில் வந்து அது மாதிரி கேள்விகள் வரும்போது பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறது வழக்கம் மீண்டும் சொல்லியிருக்கிறார் இது நம்ம எப்படி பார்க்கலான்னா பாஜகவை அவர் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு நியாயம் இருக்கிறது அவர்கள் ஒரு சனாதன கட்சி என்கிறார் ஒரு மதவாத கட்சி என்கிறார் திருமாவளவன் அதை ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறார் தொடர் தொடர்ச்சியாக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இருபரும் திராவிட கட்சிகள் இருந்தால் கூட பிஜேபி ரொம்ப தீவிரமாக சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர் இருக்கிறார் என்பது உண்மை ஸோ அப்படி பொழுது எந்த காரணத்துக்காகவும் மீண்டும் பிஜேபி இருக்கக்கூடிய அலையன்ஸில் இவரால போக முடியாது அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன் பாமக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா பிஜேபி எப்படி ஒரு மதவாத கட்சி அதே மாதிரி பாமக ஒரு சாதியவாத கட்சி ஒரு சாதி கட்சி அவங்க கூட நாங்கள் அலையன்ஸ் போக மாட்டோம் அப்படிங்கிறாரு அப்போ முன்னாடி நீங்கள் அவங்க கூட அலைன்ஸில் இருந்ததெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இல்லையா இது விடுதலை சிறுத்தைகள் மீது மட்டுமல்ல எல்லா கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி திமுக பிஜேபி அந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்தது திமுக கூட்டணி வச்சுருந்தது அதுக்கு முன்னாடி அதிமுக வந்து முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறாங்க இரண்டு கட்சிகளுமே இரண்டு திராவிட கட்சிகளுமே சேர்ந்ததாலேயே பிஜேபிக்கான ஒரு பேஸை தமிழகத்தில் உருவாக்கி கொடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் பட் காலம் மாறும்பொழுது ஏற்ப நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் அது என்னாகும்னா அவ்வளோதான் இனிமே இந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது என்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படி ஒரு முடிவுக்கு பாமக உடனும் வந்ததற்கான காரணம் இருக்குல்ல மேம்போக்கா நமக்கு தெரியும் தொடர்ந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்குமான பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையின் காரணமாக இவங்கெல்லாம் சேர்ந்து பயணிக்க முடியாது அதனால இவர் வேணான்னு சொல்றாருங்கிறது மேம்போக்கா நாம சொல்லக்கூடிய விஷயம் பட் ரொம்ப ரொம்ப கவனமாக உட்காந்து பார்த்தா என்னென்ன பின்னணி காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைய எம்பார்வை நிகழ்ச்சியில் பேச போகிறோம் முதல்ல நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பலரை போல் சும்மா ஒரு யூனிவர்சிட்டியில் காசு கொடுத்து அல்லது வெறுமனே ஒரு பெருமைக்காக டாக்டர் பட்டம் வாங்கின டாக்டர் கிடையாது அவர் மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்தவர் ஆரம்பத்தில் எண்பதுகளில் அவர் மருத்துவரானதற்கு பிறகு ஐந்து ரூபாய்கள்லாம் மருத்துவம் பார்ப்பார் அப்படித்தான் அவர் பிரபலமே ஆகிறார் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தேதியில் நிஜமாகவே வன்னியர் சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தது என்பது உண்மை வேணால் நம்ம இன்றைக்கு வேணால் நாங்கள் ஆண்ட பரம்பரையெல்லாம் பேசிக்கலாம் பொட் வன்னியர் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக பெரிய அளவில் வந்து நிறைய பேர் படிக்க வேண்டியது இருந்தது பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டியது இருந்தது அதனால தான் அதற்கு பிறகு வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடுக்காகலாம் ராமதாஸ்வர்கள் போராட வேண்டியது இருந்தது அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஸோ அப்படி தான் அன்னைக்கு சூழல் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறது ஒரு கட்டத்திற்கு மேலே மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்தவர் வன்னியர் சங்கங்கிற சங்கத்தில் இணையிறாரு இணையிறாரு அப்படிங்குற சொல்கிறத விட வன்னியர் சங்கங்கள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே எல்லாமே சேர்ந்து செயல்படலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வைக்கிறார் இவர் மட்டும் இல்லை இவரை போன்ற பலரும் இருக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சில முக்கியமானவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முன்னெடுக்கிறாங்க அப்போ அப்போதான் எண்பத்தேழுல தான் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் நட போராட்டம் நடக்கும் பொழுது துப்பாக்கிச்சூடு நடந்து பல வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பலர் இறந்து போனது எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியில் நடந்த விவகாரம் அது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பிறகு ஆட்சி மாறுகிறது எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராகிறார் மீண்டும் பதிமூன்று வருடத்திற்கு பிறகு அதற்கு பிறகு வன்னியர்களுக்கு மட்டும் தனி இடஒதுக்கீடு கொடுக்காம ஒரு மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் அப்படிங்கிற ஒரு ஒரு இடஒதுக்கீடு அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரார் அதற்கு பிறகு தான் இது இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் ஒரு வன்னியர்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சியாக நம்ம உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு வருது பாட்டாளி மக்கள் கட்சி அது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிய கட்சி சாதி கட்சி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பலர் பேசுகிறாங்க இப்போ திருமாவளவர்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அன்றைய சூழல் அந்த கட்சிக்கு பேர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஒரு வன்னியர் வன்னியர் சங்கம் சங்கங்களை ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து செயல்பட்டவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது வன்னியர் கட்சின்னு அவர் வைக்கல பேர் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வைக்கிறார் பலரும் சொல்லுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து துவக்கப்படும் பொழுது அந்த கட்சியில் வந் கட்சியை மே கட்சியோட மேனிஃபெஸ்டோ கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் எழுதும் பொழுது விவாதிக்கும் பொழுது அதில் இருந்தவங்க எல்லாம் தீவிரமான கம்யூனிஸ்ட்கள் அதனால் அந்த கட்சியின் பேரே பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு அப்படித்தான் அரசியல் அதி அடிதாரம் பூசுகிறார் ராமதாஸ் அவர்கள் அப்படி ஆரம்பித்தவர் ராமதாஸ் ஸோ இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றிய வரலாறு அல்லது ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு முழுமையான அரசியல்வாதியாக தன் பயணத்தை தொடங்கிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தேதியில் ஒரு காலத்திலும் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தொல் அவர்கள் சொல்கிறாரு ராமதாஸ் அவர்களும் தொல் அவர்களும் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு ஆனால் ஒரு காலத்தில் இவர்களுடைய இவர்களுக்கு இடையே இருந்த உறவு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா நான் சொன்ன மாதிரி தலித் மக்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அதற்கு இணையாக ஒடுக்கப்பட்ட சமூகமாக வன்னியர் சமூகம் இங்கே இருந்தது என்பது உண்மை அப்படி இருக்க சூழலில் இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல நம்ம என்ன தான் சோத்துக்கு வழி இல்லைனாலும் சாதி ரீதியாக ஒருத்தனை கீழாக பார்ப்பது தீண்டாமையை கடைபிடிப்பது இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இன்றைக்கும் இருக்கு நம்ம ஊரில் இப்போவும் பார்க்குறோம்ல குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கக்கூடிய நிகழ்வு அன்னைக்கும் இதே மாதிரி வடமா வட மாவட்டங்களில் என்ன ஆச்சுன்னா என்ன தான் பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருந்தால் கூட வன்னியர் சமூகத்திற்கும் தலித் சமூகத்திற்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் உயர்ந்த சாதி நீங்கள் தாழ்ந்த சாதின்னு சொல்கிறது நீங்கள் என்ன உயர்ந்த சாதி நாங்கள் மட்டும் என்ன தாழ்ந்த சாதி பேசுறதுங்கிறது இயல்பாக நம்ம ஊரில் கூடிய ஒரு சாதிய பிரச்சனை வட மாவட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஏன்னா வட மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இணையாக இருப்பாங்க தலித் தலித் சமூகத்து மக்களும் தலித்துகளும் வன்னியர் மக்களும் வந்து கிட்டத்தட்ட இணையாக இருக்கிறதுனால அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போதான் தான் திருமாவளவன் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நட்பு ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் இது ஒரு ஒரு ஏன்னா நான் சொன்னல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை தான் பேர் ஆரம்பிக்கல வன்னியர் வன்னியர் கட்சின்னு அவர் ஆரம்பிக்கல ஒன்று ரெண்டாவது ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லணும் தலித் மக்களுடைய மக்கள் இறந்து போனவர்களின் உடலை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கோ அல்லது சுடுகாட்டுக்கோ போகும்போது உங்களுடைய இந்த உடம்பை எடுத்து நீங்க எங்க உயிர்சாதிகள் நாங்கள் இருக்கக்கூடிய தெருவுல வரவே கூடாதுங்கிற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம்ல அப்படியான ஒரு சூழல்ல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒருவர் இறந்து போன போது அது மாதிரி அனுமதி மறுக்கப்பட்ட போது அவரை அவருடைய உடலை தனது தோல் மீது போட்டு ராமதாஸ் அவர்கள் நடந்துட்டு போனார் உயர்சாதி உயர்சாதின்னு சொல்லக்கூடியவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி வழியாக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு 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 சமூகநீதி சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார் தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் இடஒதுக்கீடுகள் உருவானதற்கு ரொம்ப ரொம்ப பலர் எப்படி காரணமாக இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பல போராட்டங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் பல பல நேரங்களில் பேசியவர் முஸ்லீம்கள் இடஒதுக்காக பேசியவர் தலித்துகள் இடஒதுக்கீடு பேசியிருக்கிறவர் இன்றைக்கி தலித்துகளுக்கு எதிரான ஒரு நபராக அவர் மாறி இருக்கிறார் அல்லது அப்படியான ஒரு இடத்தில் இருக்கும் இது இருக்கிறார் என்று பார்க்கப்படும் பொழுது இதெல்லாம் முந்தைய வரலாறு ஸோ அப்போ அன்றைய சூழலில் இது இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நட்பான ஒரு ஒரு நட்பை ரெண்டு பேரும் ஏற்படுத்தி கொள்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு நட்பான அல்லது ஒரு ஒரு நல்லுறவை ரெண்டு பேரும் ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்போது இது இது இந்த மாதிரியான நம்ம இரு சமூகத்திற்கும் உள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கும்போது குறையும் அப்படி நம்புறாங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா குறிப்பாக ஒரு முறை ஈழத்தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட போது திருமாவளம் தலைமை தாங்கி நடத்துகிறார் உண்ணாவிரதம் இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிடாம இருந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக போகும்போது உண்ணாவிரத்தை கைவிடலை தொடர்ந்து உண்ணாவிரதம் போயிட்டே இருக்கு உண்மையாகவே உடல்நிலை ரொம்ப மோசமாக போகுது அப்போ ராமதாஸ் அவர்கள் நேரடியாக வரார் அவர் அடிப்படையில் மருத்துவர் என்பதால் வந்து இவர் இவரை செக் பண்ணி இல்லை இது இப்படியே நீங்கள் போனீங்கன்னா கஷ்டமாயிடும் சிறுநீரகம் செயலிருந்து போயிடும் நீங்கள் கண்டிப்பாக இந்த உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்தி உண்ணாவிரத்தை உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கினார் அவர்கள் அதுக்கு பிறகு எலெக்ஷனில் ஒரே கூட்டணியில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்பாக எப்பவுமே விருதுகள் வழங்குவது வழக்கம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்பேத்கர் சுடர் விருதை ராமதாஸுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்குகிறார் ஆனால் அப்போவே ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்பொழுதே என்ன இவருக்கு போய் கொடுக்குறாரு ஒரு ஒரு சாதி கட்சி தலைவராக அடையாளப்படு அடையாளப்படுத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் இந்த காலகட்டங்களில் ராமதாஸ் அவர்கள் அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு விருதையை கொடுத்தார் அது ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிகள் மேலும் திருமாவளவன் மீது ஒரு விமர்சனமாக வந்தது ஆனால் இந்த ஒரு நட்பு வேணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நினச்சாங்க ஸோ அப்படித்தான் இந்த இவங்க ரெண்டு பேரோட ஆரம்ப காலம் ஆரம்ப காலம்னால் கொஞ்சம் காலம் இல்லை ஒரு நீண்ட காலம் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேருமே சேர்ந்து பயணித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடிப்படையில் இரண்டு சாதிகள் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துட்டே இருக்குது அந்த இரண்டு சாதிகளை சேர்ந்த முக்கியமான ஆளுமைகளாக கடத்தப்பட்ட ரெண்டு பேர் நட்பாக இருக்கிறாங்க ஸோ இது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே நம்புகிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சேர்ந்து பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கடைசியாக அவருக்கு விருதும் கொடுக்கப்படுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் முடிவு திமுக கூட்டணியில் பாமகவும் இருக்கிறாங்க விசிகாவும் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியான ஒரு இருபது வருஷத்துல பாமக உண்மையாகவே ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு வருது ஒரு ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது முக்கியமான வெற்றிகள் பெறுறாங்க கட்சி வந்து தனிப்பட்ட முறையில் வளர்ந்துட்டே தான் இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய தோல்வி திமுக எதிர்கட்சி கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது விசிகாவுக்கும் சரி பாமகவும் சரி ஒரு பெரிய தோல்வி தான் ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன நம்ம நல்லா வந்துட்டு இருந்த கட்சியான் இப்போ தோல்வியை சந்தி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு 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 தோல்வி தான் பெரிய தோல்வி தான் ஸோ ஏன் நம்முடைய கட்சி இப்பொழுது தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பொதுவாக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஒன்று சொல்லுவாங்கல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூட வட மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு தான் அதிக வாக்குகள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க தலித்துகளோட சேர்ந்து பயணிக்கிறீங்க திருமாவளவனோட சேர்ந்து பயணிக்கிறீங்க ஒரு நெருக்கம் காட்டுறீங்க நட்பு காட்டுறீங்க இதுவே என்ன ஆகுதுன்னா நம்முடைய வன்னியர் சமூகத்து ஓட்டே நமக்கு விழாமல் போயிடுது நீங்கள் த தலித்துகளுடனும் திருமாவளுடனும் இந்த நட்பாக பழகுவது ஒரு பெரிய ட்ராபாக்காக இருக்கு இதுதான் நம்முடைய தோல்வி காரணம் அது வீழ்ச்சி காரணமாக இருக்கு ஸோ நீங்க இதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கருத்து அவர் முன் வைக்கப்படுகிறது ஸோ இதுதான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நேரத்துல தான் என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது பரவலாக பேச ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ தான் பேச தொடங்குறாங்க இன்றைக்கி வேணால் மோகன்ஜி போன்ற இயக்குநர்கள் படத்தில் பேசலாம் ஆனால் அப்போவே இதை ஆரம்பிச்சிட்டாங்க பத்து பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடியே நாடகக்காலங்கிற ஒரு விஷயம் வந்து சமூகத்தில் பேசப்பட தொடங்குகிறது இப்படி இருக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடலூர் பண்ரூட்டி மாதிரியான இடங்களில் வழக்குகளே பதியப்படுது இது மாதிரி நாடக காதல் பண்ணி எங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை ஏமாற்றிட்டு போயிட்டான் அதாவது வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை தலி சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் வந்து ஏமாற்றி காதலிக்கிறாங்க காதலிக்கிறவங்க நாடகமாடி வேலை வந்து நாடகம் மாடி காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டாகவே வழக்காகவே பதியப்படுகிறது ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஏமாறுதான் இது ஒரு பக்கம் சமூகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் தோல்வி அப்போது அதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுகிற பொழுது இவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு நிலைப்பாடு இருக்கிறார் ஸோ நம்ம வீசிகாவுடன் க்ளோஸாக இருக்கிறோம் திருமாவுடன் க்ளோஸாக இருக்கிறோம் தலித் மக்களோட நட்பாக பழகிறோங்கிற ஒரு இமேஜ் வந்து நம்முடைய வன்னியர் சமூகத்து மக்கள்கிட்ட இருக்குது அந்த இமேஜை உடைக்கணும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அவருக்கு தோண்டி இருக்கலாம் அதன் பிறகு அவர் பேசிய விஷயங்களும் அவர் செய்த விஷயங்களும் அந்த மாதிரி இப்படியான சூழலில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா என்ன மாதிரியான அறிக்கைகள் விட ஆரம்பிக்கிறாருன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாடக காதலில் திட்டமிட்டு ஈடுபடுறாங்க இதனால் தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்த பெண்கள் பெரிதாக பாதிப்படைகின்றனர் ரொம்பவும் குறிப்பாக எங்கள் எங்கள் வீட்டு பெண்களை படிக்க அனுப்ப முடியல ஒரு கூலிங் கிளாஸ் டிஷர்ட்டை போட்டு வந்து எங்கள் பொண்ணுங்களை ஏமாற்றி லவ் பண்ணுறாங்க நாடக காதலில் ஈடுபடுறாங்கிற மாதிரி அறிக்கைகள் வெளியிடுறாரு பேச ஆரம்பிக்கிறார் ஸோ பரவலாக நாடக காதல் என்கிற விஷயத்தை அந்த வார்த்தையை அதை அதை தமிழகம் முழுக்க நாடக காதல் ஒரு விஷயம் இருக்கா இப்படியெல்லாம் வந்து நான் காதல் பண்ணுவோம் இப்படியெல்லாம் காதலிப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட அதை அதை நியாயப்படுத்துகிற மாதிரி விஷயத்த முதல்ல பேசினது ராமதாஸ் அவர்கள்தான் இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கொந்தளிப்பை விசிகா மத்தியில் தலி சமூக மக்கள் மத்தியில் உருவாக்குகிறது இது இப்படியான பிரச்சனைகள் விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஆரம்பிக்குது வன்னியர் சமூகத்திற்கும் தலி சமூக மக்களுக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது தொடர்ந்து பிரச்சனைகள் அங்கங்கே வருது சின்ன சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிரச்சனைகளாக வெடிக்குது இப்படி வட மாவட்டம் ஒரு மாதிரி பதட்ட சூழலில் இருக்கும் பொழுதுதான் முக்கியமான விவகாரம் திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தை உலுக்கி போட்ட சம்பவம் அது திவ்யா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண் இளவரசன் தலித் சமூகத்தை சேர்ந்த பையன் அவங்க ரெண்டு பேருக்குமான காதல் விவகாரம் பெரிய பிரச்சனையாகுது இதுவும் நாடக காதல் தான் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது பெரிய பிரச்சனையாகுது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் விசி காவினருக்குமான பிரச்சனை பெருசாகுது ஒரு கிட்டத்தான் திவ்யாவோட தந்தை தற்கொலை செய்து கொள்கிறார் இது இன்னும் பதட்டமாக்குது வன்னியர் சமூகத்து மக்களை வந்து கோபத்துக்கு உள்ளாக்குது ஏன்னா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி இது காதல் என்பது வேறு இது நாடக காதல்லாம் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் தயாராக இல்லை நாடகால் தான் பண்ணுறாங்கிறது பிரச்சாரம் ஒரு பக்கம் முன்னெடுக்கும் போது என்ன ஆகும் மக்கள் என்ன செய்வாங்க மக்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாட் பண்ணுவாங்க தலைவர்கள் எப்படி ரியாட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி மக்கள் ரியாக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது திவ்யாவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் இளவரசனோட ஊரே கொடுத்துறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய பிரச்சனை அதை பற்றி பேசணும் ஒரு தனி எபிசோடே பேசணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையானதற்கு பிறகு கிட்டத்தட்ட அதுதான் ஒரு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அல்லது ராமதாஸ் அவர்களுக்கும் தொல் திருமாவளவர்களுக்குமான ஏற்பட்ட ஒரு பெரும் பிளவு இதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து பயணிக்க வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாகும்ல அப்படியான ஒரு சூழலாக சூழலோட எண்டு திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் அதோட ஆரம்பம் நாடக காது தொடர்ச்சியாக நடந்த பிரச்சாரம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மாற்றி மாற்றி எதிர்வினை ஆற்றியது இப்படியான சூழல் ஒரு நிரந்தர பிரிவை ரெண்டு பேருக்கு நடுவில் உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம் இப்படியான ஒரு ஒரு பெரும் பதட்டமான சூழல் ஒரு பெரும் பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் பாமக மேலே ஒரு பெரிய விமர்சனம் சொல்கிறாங்க இல்லையா குடிசைகளை கொளுத்துவாங்க இவங்க அப்படின்லாம் வந்து அந்த காலக்கட்டத்தில் நடந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாக நிறைய தலித் மக்கள் வாழ்ந்தக்கூடிய பகுதிகளை தீட்டு கொளுத்தியது இப்படியான செயல்களெல்லாம் ஈடுபட்டது கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு சாதிய கட்சி அப்படிங்கிற ஒரு அழுத்தமான முத்திரை உருவாகுது ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு சாதியவாதி என்கிற மாதிரியான முத்திரை உருவாக்கப்படுகிறது இதுக்கப்புறமா அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமுதாய கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறார் அதாவது தலித்துகள் அல்லாத சமுதாய சமுதாய மக்களை அந்த மாதிரி இயக்கங்களை சந்தித்து நாம் ஒரு தனியாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறாரு சமுதாய கூட்டமை மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் மூவ் பண்ணுறாரு அதை ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் சந்தித்து உங்கள் கூட்டணியில் அரசியல் கூட்டணியில் விசிக்காவை சேர்த்துக்க கூடாதுங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு நேரடியாக நேரடியாகவே அவ்வளோதான் விசிகா பாமக என்கிற பிளவு ராமதாஸ் தொழில் திருமாவளம் பிளவு உருவாகுது ஆனால் இந்த திவ்யா இளவரசன் பிரச்சனை வரைக்கும் திருமாவளன் அவர்கள் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண விதம் என்பது நிறைய இடங்களை ரியாக்ட் பண்ணுறாரு நிறைய இடங்களில் தீவிரமாக பேசுகிறார் தீவிரமான விமர்சனம் செய்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் மீது அதெல்லாம் ஒரு விமர்சன அந்த காலத்தில் நீங்கள்லாம் இப்படி பேசின தானேங்கிற மாதிரி விமர்சனமே வைக்கப்படுகிற அளவுக்கு பல இடங்களில் காத்திரமாக பேசியிருக்கிறார் பட் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய இடங்களில் பிரச்சனை நடக்குது நிறைய இடங்களில் தலித் மக்கள் தலித் தலித் மக்கள் தாக்கப்படுறாங்க அவங்க வீடுகள் கொளுத்தப்படுகிறது போது ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாரு இனிமே இந்த மாதிரியான விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரா என்னவோ அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் அணுகுமுறையே கிட்டத்தட்ட வேறு மாதிரி போகுது நினைச்சிருந்தா தொடர்ச்சியாக தலித் சமூகத்து மக்களிடம் பேசி பேசி ஒரு க ஒரு கலவர பூமியாகவே வட தமிழகத்தை வச்சுட்டு இருந்திருக்கலாம் அவர் தொடர் தொடர்ச்சியாக ஒரு பதட்டத்து பத பதட்டமான இடமாகவே அதை வச்சிட்டு இருந்திருக்கலாம் அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்கலாம் அதை வச்சு வாக்கு வங்கி அதிகமாக்கியிருக்கலாம் ஆனால் அவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதெல்லாம் செய்யாமல் கல்வி பொருளாதாரம் அதிகாரம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் தலித் மக்களை நாம் நமக்கு கல்வி தேவை அதிகாரம் தேவை பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டியது இருக்குங்கிற மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் மாதிரி வேற மாதிரியான ஒரு பய ஒரு ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறார் ரொம்ப தீவிரமாக ஆரம்பமே அதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு பிறகு தான் அவர் ரொம்ப கவனமாக ஒரு முடிவு எடுக்கிறான்னு சொல்லலாம் ராமதாஸ் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தலித் அவர் தலித்துகளுக்கு எதிரான ஒரு தலைவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் திருமாவளவனுக்கு எதிராக அவரே நேரடியாக செயல்படுகிறார் ஸோ இதுதான் வரலாறு டீட்டெயிலாக பேச நான் இன்னும் நிறைய பேசலாம் பட் நான் முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்படியான தொடர் நிகழ்வுக்கு பிறகு தான் ஒரு மன ரீதியாக ஒரு எண்ணம் வரும் இல்லையா அவர்களுக்கு இனிமே பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சில வருடங்களுக்கு முன்னாடி நேரடியாகவே மேடைகளில் பேசுகிறார் இனிமே பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு பேசுகிறாரு பிஜேபி யூஷுவல் எப்போவுமே பிஜேபி சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருப்பதால் பிஜேபியும் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியும் அங்கே இருக்க மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறாரு அதோட வெளிப்பாடு தான் சமீபத்திலும் பேசியிருப்பது கூட்டணிகள் மாறி மாறி நடப்பதும் இந்த இந்த முறை அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க அடுத்த முறை திமுக கூட்டணியில் இருப்பாங்க அவங்க கட்சிகளே எப்படித்தானங்கிறது அதிமுக திமுகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மீதும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன்னா அதிமுக திமுக மீது நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்கள் எல்லாம் பிஜேபி கூட கூட்டணி இருந்தாங்களாம் என்ன பிஜேபி எதுக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இப்படி இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல தலைவராக நாம் எப்போ எப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அடையாளப்படுத்தப்படுவார்னா அவர் அந்த அவர் சமுதாயத்து மக்களை மட்டுமல்லாமல் தமிழக ஒட்டுமொத்த மக்களையும் எப்போ எப்படியான அரசியலை நோக்கி நகர்த்துகிறார் அவர்களை அரசியல் படுத்துகிறாரா அல்லது தன்னுடைய லாபத்திற்காக தன் கட்சியின் லாபத்திற்காக பயன்படுத்துகிறாரா என்பது தான் ஸோ அப்போது அதில் இது இதில் யார் எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் அனலைஸ் பண்ணுவாங்க எல்லா காலகட்டத்திலும் மக்கள் தலைவர்கள் பேச்சை கேட்டு வெறுமனே கலவரக்காரர்களாக மட்டுமே இருக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க தான் எங்கள் பெரும்பான்மையான மக்கள் அப்போ கல்வியறிவு இல்லாமல் இருந்தது வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தது எங்கே கல்வியறிவு இல்லையோ அங்கே கிரைம் உருவாகும் எங்கே பொருளாதாரம் இல்லையோ அங்கே கிரைம் உருவாகும் அப்போது கல்வியறிவு கல்வியறிவு வரும்போது தான் பொருளாதாரம் படிப்பு வந்தால் தானே வேலை அப்போது அடிப்படையில் கல்வி அதற்கு பிறகு பொருளாதாரம் அதற்கு பிறகு தான் அதிகாரம் அப்போ கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாழக்கூடிய மக்களை அரசியல் படுத்துவதா அவர்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதா பொருளாதார ரீதியாக அவர்களை முன்னேற்ற முன்னேற்றமடை செய்வதா அது சார்ந்து பேசி அது சார்ந்து இயங்குகிற தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஓட்டும் அது மாதிரியான தலைவர்கள் தான் விழும் என்பது தான் உண்மை பட் இந்த இவர்கள் இரண்டு பேர் விவகாரத்தில் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மக்கள் கையிலே விட்டுக்கலாம் இந்த முறை தீவிரமாக மீண்டும் திருமாவளவர்கள் பேசியிருக்கிறார் அடுத்தடுத்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன பேசினாலும் இன்னைக்கு திமுகவோட அலைன்ஸ் இருக்கு நாளைக்கு திமுக பாமகவை சேர்த்துட்டா என்ன ஆகும்ங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ அப்போது ஒரு வேளை இவர் இந்த இந்த மாதிரியான விஷயத்தை பேசாமல் இருந்துருவாரோ இது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுவாரோ அப்படின்லாம் கேள்வி வருது இல்லை அதனால அவர் திரும்ப திரும்ப கிடையாது கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் உறுதிப்படுத்தி இருக்கிறார் பட் காலம் அதற்கு பதில் சொல்லும் யார் நல்ல தலைவர் யார் நமக்கான தலைவர் என்பதை மக்களே தேர்ந்தெடுப்பார்கள் நன்றி வணக்கம்